வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு. ஸோ எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டு, ஸ்வீட் சாப்பிட்டு, கோயிலுக்கெல்லாம் போய் இந்த புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தோட, நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். அதுவும் நம்ம டெய்லரிங் துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் டெய்லரிங் தெரியும், இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வருஷம் இந்த டெய்லரிங்கில் இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும் சீக்கிரமாக விடாமுயற்சியோட முயற்சி செஞ்சு கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். டெய்லரிங்கில் நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற விஷயமே ப்ளவுஸ் தான். ஸோ அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே மற்ற எல்லா விதமான ட்ரெஸ்ஸையும் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம், ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்து நீங்கள் ப்ளவுஸை ரொம்ப தெளிவாக நீங்கள் கட்டிங் பண்ணவும் ஸ்டிச் பண்ணவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய நுணுக்கங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப தெளிவாக எதெதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எதுக்காக எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். பேசிக்கான 3-dot ப்ளவுஸில் எல்லோரும் நல்லா ட்ரெயின் ஆகிட்டதுக்கப்புறமா கட்டோரி ப்ளவுஸு, டபுள் கட்டோரி, அதே மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து சப்யாசாஜி ப்ளவுஸு, இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் கட்டிங் நான் உங்களுக்காக போட போகிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டுக்கும் கிராஸ் கட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படியெல்லாம் கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரெயிட் கட்லேயே நம்ம கப் ஷேப் கொண்டு வர முடியும், அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் கட்டை ஏன் விரும்புகிறாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், கப்பு வந்து கொஞ்சம் எம்போசிங்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நிறைய பேர் கிராஸ் கட்டை வந்து விரும்புகிறாங்க. அதே ஸ்ட்ரெயிட் கட்லேயே அதே கம்ஃபர்டபுள், அதே அந்த கப் ஷேப் எம்போசிங்காக நம்ம கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவாக புரியும். கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்கலாம், கால் பண்ணியும் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டெய்லரிங் கற்றுக்கணும், முக்கியமாக ப்ளவுஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். Thanks for watching, friends. Bye.